வாயாச்சு. இப்போ எங்களுக்கு ரொம்ப பசிச்சது, நாங்கள் வேறு டிவி பார்த்துட்டு இருக்கோம் ஜாலியாக. எங்களுக்கு இந்த டிவி பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப எப்போவுமே பசிக்கும். எப்போவுமே நாங்கள் சும்மா அந்த பழைய ஐபிஎல் 2021 இந்த மாதிரிலாம் இது போட்டுருப்பாங்க, அந்த மாதிரி மேட்ச்சில் நானும் ஷார்ட்ஸ் எல்லாம் கட்டுப்பேன் இந்த மேட்ச் பார்த்து சொல்ல இடத்துல. அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பசிச்சது. நாங்கள் நித்தியாமரத்தில் பிரியாணி வாங்கியிருக்கோம், அதாவது பன்னீர் பிரியாணி. இப்போ நாங்கள் சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து ஜஸ்ட் எங்களுக்கு 31 minutes எங்களுக்கு ஆர்டர் டெலிவரி பண்ணிடுவாங்க. பண்ணோன்னே நான் எப்படி இருக்கணும் உங்களுக்கு போய் பார்த்து சொல்கிறேன். ஸோ அப்படி சூப்பராக இருந்தால் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே ஒரு 2 times ஒரு 1 time வாங்கி சாப்பிட்ருக்கோம். இங்கே 2 times ஒரு 2 times வந்து எங்கள் அப்பா வாங்கி சாப்பிட்ருக்காரு, நாங்கள் ஒரு 1 time வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஏற்கனவே வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி, மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த வாட்டி ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு நான் என் பிளேட்டில் போடலாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மறக்காமல் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், வேறு லெவலில் இருக்கும். ஸோ நித்யாமிர்தம் பன்னீர் பிரியாணி, அதுக்கப்புறம் எங்கள் இப்போ எங்கள் அப்பா சாப்பிட்டுருக்கிற சில்லி பரோடா வேறு லெவலில் இருக்குது. மஸ்ட்டு ட்ரை, சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும், அதை ட்ரை பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. ஜொமேட்டோவில் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க தம் பிரியாணி, வேறு லெவலில் இருக்குது.